கூடிய அற்புதமாக விழாவாக செய்யப்படுகிறது. இன்றைய நமது திருவராய பெருமாள் உரையிலே அற்புதமான முறையிலே மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தவர்கள் தீர்த்தம் தெளித்த பிறகு யாரும் பயந்து அற்புதமான முறையில் நான்கு காலமாக யாகசாலையிலே பூஜையில் வைக்கப்பட்ட அந்த கலசங்கள் அருள் நிறைந்த திரு கலசங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பக்தர்களின் இயல்பர்களே வரக்கூடிய திருக்குளங்களுக்கு வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வரக்கூடிய கலசங்களுக்கு வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். கோபுரம் தெரியும் இடத்திலே நின்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பத்து அறிவிப்பு யாரும் யாகசாலைக்கு உள்ளே வந்து எந்த விதமான பொருளையும் கலைக்க வேண்டாம் என்று தெரியப்படுத்துகிறோம். சிம்மராய பெருமாளுடைய யாகசாலையிலே பக்தர்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடனே அதை கலக்கக்கூடிய கலக்கிறதுக்கு உள்ள இருக்க காசி எதுவுமே எடுக்கிறதுக்கு யாரும் தயவு செய்து வர வேண்டாம். உங்களுக்காக சிறந்த முறையில் பூஜை செய்த மகாலட்சுமி எந்திரம் வழங்குவார்கள். பக்தர் அதனை பெற்றுச் செல்லுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கமிட்டி முன்னாடி பொறுப்பாளர் நிப்பாங்க, அவங்க சொல்றதை கேட்டு ஓரமா நிப்பாட்டிருங்க. அந்த பைக்கு இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அவங்க சொல்ற இடத்துல கமிட்டி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு நடங்க. கோயிலுக்குள்ள வராதிங்க, ஏன்னா உள்ள பூரா கட்ட போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். அதனால சிம்மராய பெருமாள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அவர்களுடைய வாகனங்களை வந்து நம்மளுடைய விழா கமிட்டி வந்து அங்க பொறுப்பாளர்களை நிப்பாட்டி வச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுட்டு உங்களுடைய வாகனங்களை வந்து சேஃப்டியா பாதுகாப்பா ஒரு இடத்துல நிப்பாட்டிருங்க. Thank you.
Ada yang